இன்று நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஆவாரம் பூவை பற்றி பல தெரியாத விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்னும் பழமொழி ஆவாரம் பூவின் மருத்துவ குணமகிமையை கூறுகிறது. இந்த ஆவாரம் பூ பற்றிய சில பயன்பாடுகளை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஆவாரம் பூ எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது. ஆவாரை முழு தாவரமும் துவர்ப்பு குணமும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. இது நோய்களை குணப்படுத்துவதால் நோயினால் மனிதன் இறப்பதை தடுக்கிறது. இன்றைய உலக மக்கள் தொகையில் பாதி பேர் சர்க்கரை நோயால் அவதிப்படுகின்றனர். இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் குணம் ஆவாரம் பூவுக்கு உண்டு. மேலும் வேணியை பளபளவாக்கும் வைக்கும் தன்மையும் இந்த பூவுக்கு உண்டு. நீரில் ஆவாரம் பூக்கள் அல்லது காய வைத்த ஆவாரம் பூ பொடி சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடிநீராக அருந்தி வரலாம். இது உடல் சூடு, பித்த அதிகரிப்பு, நீர்க்கடுப்பு, உடற்புண், வயிற்றுப்புண் போன்றவை நீங்கும். நீரிழிவு நோயாளிக்கு இது மிகவும் சிறந்த மூலிகை குடிநீராகும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வியர்வை மூலம் வெளியேற்றி சருமத்திற்கு மினுமினுப்பை கொடுக்கும். இதனை தொடர்ந்து அருந்தி வந்தால் உடலை நோயின்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த ஆவாரம் பூவை நம்ம நகரத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடையில் இல்லைன்னா ஆன்லைனில் நம்ம அதிக விலை கொடுத்து இதை வாங்க வேண்டியதாக இருக்கு. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமத்தில் நமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை நம்ம பிறந்தது கூட கிராமமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு வாட்டி கிராமத்துக்கு போகும்போது, ஒரு தடவை கிராமத்துக்கு போகும்போது அந்த ஆவாரம் பூவை நம்ம கலெக்ட் பண்ணி காய வச்சு நம்ம ஊரில் கிராமத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளாவே அதை தயாரித்து ரொம்ப ஒரு திருப்தியாக ஒரு நம்ம மனசு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கிராமப்புறம் போங்க. கிராமத்தில் போய் நேரடியாகவே போய் அதை எடுத்து காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.